ஓம் தத் புருஷாய வித் மகே வக்ரதுண்டாய தீமி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ ராம ராமேதி ரம ராமே மனோரமே சரஸ்வநாம தஸ்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம், ஓம் ஸ்ரீ குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது அஷ்டவர்க்கம் தரும் யோகம். அஷ்டவர்க்கம்னா அஷ்டமம்னா எட்டு. எட்டு வர்க்கத்தில் வந்து இந்த மாதிரி அஷ்டவர்க்கம் தரும் யோகத்தை வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரகங்கள் தரும் கணித முறையில் தரும் பலனே அஷ்டவர்க்கம் எனப்படும். ஒவ்வொரு கிரகமும், அதாவது ராகு பகவான் கேது பகவானை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் தான் இருக்கும் நிலையில் தரும் பலன்கள் ஜோதிட வித்தகர் பிரம்மஸ்ரீ வராக வீரர் போன்ற பலராலும் அஷ்டவர்க்க முறையும் அதற்கான விதிமுறைகளும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாதிரி நம்ம அஷ்டவர்க்கம்ங்கிறது ஜோதிடத்தில் வந்து இம்பார்ட்டன்ட். உலகில் பிறந்த அனைவருக்கும் கிரகங்கள் அனைத்தும் ஒரே நிலையில் அமைவதில்லை. ஒரு லக்னம் என்பது 2 மணி நேர இடைவெளியில் மாறுபடுகிறது. நவாம்சம் என்பது 1/8 பங்காகும், அது 13:20 நவாம்சம் என்பது அதில் 1/8 பாகம், அதாவது 20 செகண்ட் இடைவெளியில் பிறந்த குழந்தையின் நவாம்ச லக்னம் மாறுபடும். அதன் நிலையும் பலன்களும் மாறுபடுகின்றன. 20 செகண்ட் இடைவெளிக்குள் 2 குழந்தைகள் ஒரே இடத்தில் ஒரே பிரசவத்தில் பிறப்பதில்லை என்பது, அதாவது வந்து ஜோதிட மகான்களின் ஒரு கருத்தாகும். சரி, விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கையில் நடக்கும் இருக்க முக்கியமான நிகழ்ச்சிகள், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த காலகட்டங்களில் என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும், இளமை காலத்தில் சுகம் பெறுவாரா, மத்திம வயதில் துன்பமா, ஓய்வு பெறும் இறுதி காலத்தில் அமைதியான சூழ்நிலையை அனுபவிப்பாரா, திருமணம் எந்த வயதில் நடைபெறும் என்பதை எல்லாம் மிகவும் அறியலாம். சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட தெரிஞ்சுக்கலாம். கோச்சார கிரகங்களால் ஏற்படும் பலன்கள். கோச்சார சனி பகவான் ஒரு ராசியிலே 2.5 ஆண்டு காலம் இருக்கும். அந்த காலத்தில் அஷ்டகவர்க்க நிலையில் என்ன பலன் தருவார் என்பதையும், குரு பகவான் 1 ஆண்டு காலத்தில் ஒரு ராசியில் இருக்கும் காலத்தில் திருமணத்தை நடத்தி தருவாரா, சூரிய பகவான் தனது 1 மாத காலம் ஒரு ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் என்ன நன்மை தருவார், சந்திர பகவான் தான் இருக்கும் ராசியில் இருக்கும் சுமாராக 2.5 நாட்களில் நன்மை தருவாரா என்பதை அறியலாம். என்ன தொழில் அறியலாம். இப்போ ஜாதகத்தில் வந்து என்ன தொழில் அறியலாம் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, சனி பகவான் தான் இருக்கும் நிலையிலே 10ஆம் பாவத்திற்கு எந்த கிரகம் பிந்து ரேகா என்று சொல்வார்கள், அதை நிலைக்கேற்ப ஒருவரின் தொழில் முறையை பணியாற்றும் நிலையை மிகவும் தெளிவாக அறியலாம். தொழில் முறைகள் இன்றைய விஞ்ஞான கணினி உலகத்தில் பல வகைகள், அதில் எத்தனையோ உட்பிரிவுகள், அவைகளை அறிய பல பல விதிமுறைகள். ஆனால் அஷ்டவர்க்க முறையில் மிகவும் எளிதாகவும் சரியாகவும் கணிக்கலாம். ஒருவரின் ஆயில் தான் என்ன, ஒருவரின் ஆயிலை அறிய ஜோதிட பிரம்ம ஞானிகள் பல விதிமுறைகளையும் அதை அறிய பல முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அஷ்டவர்க்க முறையில் ஒருவரை ஆயிலை ஓரளவேனும் அறிந்து கொள்ளலாம். சரியான காலத்தை மனிதன் அறிந்து கொண்டு விட்டால் மிகவும் விபரீதமான விளைவுகள் ஏற்படும் என்பதால் தான் இறைவன் சரியான காலத்தை அறியும் திறமையை தரவில்லை. சனி பகவானின் கோச்சார நிலையை கொண்டு 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளும், குரு பகவானின் கோச்சார நிலையை கொண்டு 1 ஆண்டு காலத்திற்குள்ளும், சூரிய பகவானின் கோச்சார நிலையை கொண்டு 1 மாத காலத்திற்குள்ளும் ஒருவரின் இறுதி காலத்தை அறியலாம். இன்னும் தாய் தந்தையினுடைய மரணகாலம் இவைகளை கூட அறியலாம். ஏ சொந்த பந்தத்துக்காரர்கள் இறுதி காலத்தை கூட அறியலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சூரிய அஷ்டவர்க்கம், சந்திர அஷ்டவர்க்கம், இந்த 2க்கு மட்டும்தான் பலன். மேலும் அதாவது வந்து 7 கிரகங்களுக்கு அஷ்டவர்க்கம் மூலம் பலன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது வந்து முதல் ஓம் ஸ்ரீ சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்தை பற்றி இப்போ பேச போகிறேன். சூரிய பகவான் அஷ்டவர்க்கத்தில் எந்த ராசியில் அதிக பிந்து உள்ளதோ, பிந்து என்றும் சொல்லலாம், டிராகன் என்றும் சொல்லலாம், அந்த ராசியில் சூரியன் வரும் மாதம் வாழ்க்கையில் நன்மையான நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதியன துவங்க நல்ல காலமாகும். திருமணம் நடைபெற ஏற்ற காலமாகும். பிரயாணம் செய்ய ஏற்ற காலமாகும். எடுத்த காரியங்கள் எதுவானால் வெற்றி பெறும் நல்ல காலம்.
ஒரே ஒரு பிந்து இருக்கிற இடத்துல சூரிய பகவான் வந்தால் மனக்கவலை, வேண்டாத வியாதி இந்த மாதிரி வரும். நாலு பிந்தர்ல ராசியில் சூரியன் வரும் காலம் மன சஞ்சலத்தை தரும். அதாவது வந்து அந்த 30 நாள் தான். இப்போ ஆவணியில் இருக்கிறார்னா உன்னை அடுத்தது வந்து ஆவணி மாதத்தில் வந்து இப்படி குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலன். அதை அடுத்த வீட்டுக்கு போனார்னா நல்லா இருந்தது, நல்ல பலன், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5 பிந்துள்ள ராசியில் வரும் காலம் கல்வியில் உயர்வு பெறலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறும் மாதமாகும். இப்போ சூரிய அஷ்டவர்க்கத்தில் ஒருத்தர் வந்து இந்த பரீட்சை எழுதுறேன் போய், இப்போ அதாவது இந்த பரீட்சையை வந்து இப்போ எழுதலாமா உன்ன தள்ளி எழுதலாமான் கேட்டால், ஜோதிட பிதாமகர்கள், அதாவது வந்து சூரிய அஷ்டவர்க்க திசா புத்திங்கிறது வேற, மற்ற உன்ன எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கிறது. அதாவது வந்து உண்மையான விதி பிரகாரம் சூரிய அஷ்டவர்க்கத்தில் பார்த்து உங்களுக்கு இத்தனை பரல் இருக்குது, நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதம் பரீட்சை எழுதுனா கண்டிப்பாக பாஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மாதம் பரீட்சை எழுதுனா கட்டாயமாக பாஸ். 6 பிந்துக்கள் உள்ள நிலையில் புதிய வாகனம் வாங்க ஏற்ற காலம். தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். ஒரு காரியம் தொடங்கிட்டு இருந்ததுன்னா சூரியஷ்டவர்க்கத்தில் அவர் ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து, அதாவது வந்து 6 சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் 6 ராசி உள்ள பிந்தி வரும்போது இந்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதம் இத்தனை தேதியிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நிறைய சொல்லியிருக்கிறோம், சொல்லாதெல்லாம் கிடையாது. அதுக்காக சொல்லாத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நேயர்கள் கவனிக்கவும், 7 பிந்துள்ள ராசிகளில் வரும் காலம் வெகுமதிகள், கௌரவம், பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து வெகுமதி அப்படின்னா, அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பணம் கேட்டிருப்போம், ஒரு உதவி கேட்டிருப்போம், அவங்க வந்து ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு 1000 வச்சுக்கோங்க, அவர் 3000 கொடுப்பார். அப்போ அதே நம்மளுக்கு பெரிய யோகம் அல்லவா, பலன், அற்புதமான பலன் கிடைக்கும். 8 பிந்து உள்ள ராசியில் வரும் காலம் அரசியலில் வெற்றி பெறும் பொற்காலம், அரசாங்க மரியாதை பெறும் நல்ல நேரமாகும். ஒரு 2 முந்தைய வந்து ஜாதகம் பார்க்கும்போதே நீங்கள் வந்து இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தில் வந்து ஏதாவது இருந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடம் மூலம் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி வந்து அரசாங்கத்தினால் பவர் கிடைக்கும், அரசாங்கத்தினால் வந்து எது கிடைக்கும் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பிறந்த ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது 6 பிந்த உள்ள ராசியில் வருங்காலம் எதிர்பார்க்கும் பலன்கள் அனைத்தும் வெற்றி தரும். கிரக பலன் பார்க்குவதற்கு அஷ்டவர்க்கம் மிக முக்கியமே. பிறந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணம் பெற்று 5 பிந்துகள் பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில் உயர்நிலை பெற வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சூரியன் லக்னாதிபதியாகி சிம்ம லக்னம் 6 பிந்துக்களுடன் இருந்தால் அரசியலில் மக்களின் மகத்தான ஆதரவை பெற்று உயர்வான பதவி பெறும் யோகமாகும். சூரிய பகவான் பிறந்த ஜாதகத்தில் நீசம் பகை வீட்டில் இருந்து 6, 8, 12 அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டு 3 பிந்து பெருமானால் உடல்ல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் முதல் கிரகம் அல்லவா. சூரிய பகவான் பிறந்த ஜாதகத்தில் மத்தியம பல பெற்று தான் இருக்கும் இடத்தில் 7 பிந்துக்கள் பெற்றிருந்தால் அரசாங்க உத்தியோகம் அமையும். இறுதிக்காலம் வரை அரசு உதவி பெறலாம், பென்ஷன் வாங்கலாம். 2வது அரசாங்கத்தினால் வந்து ஏதோ பெட்டிக்கடை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஏதோ வந்து ஒரு உதவி கிடைக்கும். இதெல்லாம் அவர் ஜாதகத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூரிய பகவான் ஒருவர் ஜாதகத்தில் 9வது இடத்துல இருந்து பாவிகளோட சேர்ந்து 3 பிந்துக்கள், பாவிகள் என்று சொன்னால் செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், அதற்கு குறைவாக பெற்று ஆட்சி உச்சம் பெறாமல் இருந்திருந்தால் இளமையில தாய் தந்தை கண்டிப்பாக இழக்கக்கூடிய ஒரு நேரம். சூரிய பகவான் 3வது இடத்திலிருந்து 3 பிந்துக்கள், அதற்கு குறைவாக இருந்தால் பாவைகளின் சம்பந்தம் இருந்தால் இளமையின் தந்தை மரபு ஏற்படும். சூரிய பகவான் 6 பிந்துக்களின் மேலிருந்து சூரியனுக்கு குருவின் பார்வை ஏற்பட்டால் தந்தை தனது 60 மேல்தான் இருப்பார். அப்புறம் இன்னும் கணக்கு போடணும், சோத்திய பிந்தெல்லாம் கணக்கு போடணும், அதாவது வந்து அதெல்லாம் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கால நேரம் அதிகமாக ஆகும். அதாவது உண்மையான கணிதங்கள், இது எல்லாமே உண்மையான கணிதம் தான், பொய்யான கணிதம் கிடையாது. அதாவது வந்து ஒரு ஒரு சில ஒரு இது மட்டும் சொல்லிட்டு, சரி சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே எந்த திசையில் வந்து வெற்றி கிடைக்கும்? சூரிய பகவான் அஷ்டவர்க்கத்தில் அதாவது வந்து கழித்தல் கூட்டல் இதெல்லாம் முடியாமல் மேசம் முதல் சிம்மம் தனுசு இந்த 3 ஒன்றா கூட்டணும். ரிஷபம் கன்னி மகரம் இந்த 3 ஒன்றா கூட்டணும். மிதுனம் துலாம் கும்பம் 3 ஒன்றா கூட்டணும். கடகம் வீழ்ச்சிக்கு மீனம் இந்த 3 ஒன்றா கூட்டணும். அதாவது வந்து உதாரண ஜாதகம் வச்சு சொன்னால் புரியாது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட்டி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு இப்படி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. இதில்
எந்த திக்கில் பரல் அதிகம் உள்ளதோ அதன் திக்கில் லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ மூணு இதை கூட்டினா ஒன்று வந்து 14 வரும், இன்னொன்று வந்து 13 வரும், இந்த மாதிரி ஒன்று வந்து 11 வரும், இன்னொன்று 11 வரும், இல்லைன்னா வந்து அதுக்கு குறைவாக வரும், இல்லைன்னா வந்து இதாக வரும். மொத்தம் சூரியனுடைய பரல் வந்து 48 பரல்கள் ஆகும், அந்த கணக்கு வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த திக்கு அதிர்ஷ்ட திக்குங்கிறது வந்து சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் மிக முக்கியமாக காணலாம், அல்லது உங்கள் ஜோதிடர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தசை நடைபெறும் காலத்தில் அந்த தசைக்குரிய அஷ்டவர்க்கத்தில் கோசார சூரிய பகவான் 4 பிந்துங்களுக்கு பிந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அஷ்டவர்க்க பரல் ராசிகளில் வரும் மாதம் நன்மையான பலன்களை அந்த மாதங்களில் எதிர்பார்க்க முடியாது. சூரிய பகவான் அஷ்டவர்க்கத்தில் லக்னம் ராசி சூரியன் 9 அதிபதி இவர்கள் இருக்கும் இடத்தில் பரல் குறைவாக இருந்தால் தந்தியினாலும் பிரயோஜனம் இல்லை, தந்தைக்கு துன்பம் தரும். சூரிய பகவான் அஷ்டவர்க்கத்தில் லக்னத்தில் லக்னத்துக்கு 4 இடத்துல, அதாவது வந்து அஷ்டவர்க்கம் போடும்போது எல்லா கணக்கும் வச்சு தான் போடணும், லக்னத்துக்கு முதல் கொண்டு அஷ்டவர்க்கம் போடணும். சுக்கிரன் பரல் இருந்தால் அரசாங்கத்தால் நன்மை பெறுவர், அரசாங்க கௌரவம் கிடைக்கும், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தார்னா அவருக்கு ஈஸியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு பொறுப்பு போக்குவரத்து இந்த மாதிரி வந்து அவர் கூப்பிட்ட கொடுக்குற அளவுக்கு ஒரு அமைப்பு வரும். அந்த மாதிரி வந்து அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி. சூரிய பகவான் அஷ்டவர்க்கத்தில் சூரிய பகவான் இருக்கும் இடத்தில் இருந்து 1, 4, 5, 8, 9, 12 இந்த 3 பிரிவுகளில் உள்ள ராசியில் உள்ள பிந்துகளை கூட்டி எந்த பிரிவில் அதிகம் இருக்கிறதோ அந்த பிரிவில் ஒரு நாளில் நன்மையான பலன்கள் நடைபெறும் என்பதை கவனிக்க வேண்டும். 10 மேலே நடக்கூடிய பலன் இது, காலையில் 6 10 மேலே நடக்கூடிய பலன். இப்படி வந்து கூட்டினீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு லக்னம் ரிஷபம் வச்சுக்கோம், ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம், கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு, மகர கும்பம் மீனம் மேசம், இப்படி வந்து அந்த இதை கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரிவில் இந்த பேர், அதாவது வந்து 10 மேலே வந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜாதகத்துக்கு வருது. அது மாதிரி நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் நம்மளுக்கு வந்து 10 முன்னாடி போனால் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். இப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்தபடியாக இரவு மாதுக்காரராகிய சந்திர பகவான் 27 நட்சத்திரத்துக்கும் தலைவனாக வருகின்றார். சந்திர பகவான் 27 நட்சத்திரம், அவர் 2.5 ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்வையிட்டு விடுகிறார். அந்த மாதிரி அமைப்பு பெற்ற சந்திர பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே சந்திர பகவான் 4 பிந்துகளுக்கு குறைவானால் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தாய் நலம் பாதிக்கப்படும், தாய் அன்பு இருக்காது, இளமை காலத்தே தாயை இழந்துவிடும் சூழ்நிலை வந்துவிடும், மன அமைதி இருக்காது. 5 பிந்துகளுடன் இருந்தால் பொதுவான கருத்து, பொதுவான சந்திர அஷ்டவர்க்கத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, மன அமைதி பெறுவர், தைரியமடைவர். 6 பிந்துகளுடன் இருந்தால் பெருந்தகையாளர், நல்லா எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து கொடுப்பார். 7 பிந்து இருந்தனா கண்டிப்பாக பெரிய ஜோதிடர், மந்திரம் சிற்பம் இக்கலைகளில் ஒன்றில் ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருப்பார், ஆன்மீகவாதி. 8 பிந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மந்திரம் போடுவார், மந்திர சித்தி பெறுவார். சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருந்து கேந்திர கோணங்களில் இருந்து குருவுடன் சம்பந்தப்பட்டு 5 பிந்துகளுடன் இருந்தால் வாழ்க்கையில் உயர்நிலை பெறுவார்கள். சந்திர பகவான் 5-9 அதிபதியாகி கேந்திர கோணங்களில் இருந்து 5 பிந்துக்களுக்கு மேல் இருந்தால் புகழ் பெறும், சாதனை படைக்கும் அமைப்பாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் வந்து இன்னும் கணக்கு போட்டோம்னா சோத்தி பின்ன கணக்கெல்லாம் போடணும், அதெல்லாம் வந்து இப்போ வந்து அது இன்னொரு வீடியோவெலாம் போடுறேன். ஏன்னா முதல்ல வந்து இதை சொல்லி அப்புறம் அடுத்தது உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு அதிகமாக என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சந்திர பகவான் அஷ்டவர்க்கத்தில் சந்திர பகவானுக்கு 4-8 செவ்வாய் பகவான் இருந்து 3 பிந்துக்கள் அதற்கு குறைவான இருந்தால் தாய் விட்டு கட்டாயமாக பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சந்திர பகவான் பலம் பெற்று, அதாவது வளர்பிறை சந்திரனாக அமைந்து கேந்திரம் அல்ல திரிகோணம் 6, 8, 12 மனம் ஆதிபத்தியம் பெறாமல் 7 பிந்துக்கள் பெற்று குரு பகவானுடைய பார்வை அல்லது சேர்க்கை சுபர்களின் சேர்க்கை இருந்து அரசாளும் யோகம் என்று சொல்வார்கள். அமைச்சர்கள் முதல்வர் ஆகும் தகுதி, பல அரசாண்ட மன்னர்களின் ஜாதகத்திலும் மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களின் ஜாதகங்களிலும் இந்த அமைப்புள்ளது குறிப்பிடத்தக்கது. சந்திர பகவான் பலம் பெற்று 7 பிந்துங்கள் பெற்று அமைந்திருந்தால் சந்திர பகவான் ஆட்சி உச்சம் வர்க்கோத்தவம் பெற்று கேந்திர திருகோணங்கள் இருப்பது, வர்க்கங்கள் 16 வர்க்கங்கள் உண்டு, சும்மா ஒன்றும் கணக்கு போடாமையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சந்திர பகவானுடைய தசாபுத்தியில் யோகம் தரும், மேலே இதே நிலை பெற்ற சந்திரன் சாரம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்திகளில் நன்மையான பலன்களை நடைபெறும்,
அப்புறம் கேபி படிக்க சந்திரனுடைய உப நட்சத்திரமாக கொண்ட கிரகங்களும் தமது தசாபதிகளில் யோகமே தருவார்கள். இப்பொழுது சூரிய பகவானுக்கு வணக்கம். ஜபாகுஷ்ம சங்காசம் காஷிபேய மகத்தியூரும் தமரும் சர் பாபகணம் பிரணதோஷம் இதுவாகரம் ஓம் ததிசங்க துசாராமம் சிராதோரணம் சம்போ நமாமி சசனம் சோமம் சம்பூர் முகடபூசனம். சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் அஷ்டவர்க்கத்தை பற்றி சில நான் படித்த ஜோதிட முத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜோதிட முத்துக்களை உங்களுக்கு யூடியூப் மூலமாக பதிவிட்டுள்ளேன். மேலும் இன்னும் அடுத்த வீடியோவில் செவ்வாய் பகவான் புத பகவான் இதை பற்றி நல்ல ஒரு அமைப்பு கருத்து வரும். ஆகவே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி அஸ்ட்ரோ தங்கவேல். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நமஸ்காரம்.